இந்தியன் பிரீமியர் லீக் 2023 22வது மேட்ச் மும்பை இந்தியன்ஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் கடையில் நடக்க போகுது. அதோட ஃபேண்டசி ப்ரீவியூ பார்க்க போகிறோம். ஏப்ரல் 16 3:30 PM மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. அட் MSDCRICKET 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த டைமில் டீம் ஃபேண்டசி சம்மந்தமான தகவல்கள் கிடைக்கும். கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ஓவர்சீஸ் பிளேயர் சில பேர் கன்சர்னாக இருக்காங்க. சுனில் நரேன் தொடர்வை, அதர்வைஸ் குர்பாஸ் ஒரு பக்கம், லாக்கி ஃபோகஸ் இன்னொரு பக்கம், ஆண்ட்ரூ ரசல் மூணு பேருக்கான வாய்ப்பு இன்றைக்கி இருக்குமா? ஆண்ட்ரூ ரசல் சின்னதாக இன்ஜுரியில் கஷ்டப்பட்டுருக்கார். போன மேட்ச் போல் பண்ணார் எதிர்பார்க்காத விதமாக, போல் பண்ணி விக்கெட்ஸும் எடுத்தார். ஆனால் இடையில வெளியில் போகிற மாதிரி ஒரு சூழல் இருந்தது. அவருக்கு ஒரு நாள் ரெஸ்ட் கொடுக்கலான்னு யோசிச்சு டேவிட் பீசேயுக்கான ஒரு வாய்ப்பை கொடுப்பாங்களா, இந்த ஸ்வாப் இருக்குமான்னு பார்க்கணும். ஆனால் ரசலோட இன்ஜுரி அப்படின்றதெல்லாம் பெரிய ப்ராப்ளமாக ரசலே யோசிக்க மாட்டார். 11குள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக வச்சுருக்கார். குர்பாஸ் அப்படின்னு பார்க்கும்போது டாப்பில் இருக்கார், பேட்டிங்கில் ஓரளவுக்கு நல்லா அவுட்புட்டு கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்க்கு நல்ல ஸ்டார்ட் அப்படின்ற மாதிரி கொடுக்குறார். இருந்தால் கூட ஜேசன் ராய் மாதிரி ஆட்கள் இன்னிங்ஸை பெருசாக கன்வெர்ட் பண்ண முடியும், அந்த ஆங்கிளில் யோசித்து குர்பாஸ் ஜேசன் ராய் அந்த ஸ்வாப் இருக்குமான்னு பார்க்கணும். அப்படி ஒரு ஸ்வாப் வந்தால் ஜெகதீஷன் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனாக இருப்பார். லாக்கி ஃபோகஸன் அப்படின்ற இடத்துல ரன்ஸுக்கு போகிற டிம் சவுதியை யோசிக்கலாம். டிம் சவுதியை பொறுத்த வரைக்கும் இனிஷியலாக இந்த யூனிட்டுக்கு இருந்த லாக்கி ஃபோகஸன் இன்ஜுரி காரணமாக சவுத்தி நல்லா பவுலிங் கொடுத்தாரு. ஸோ அந்த இடத்துல டீம் சவுதிக்கான வாய்ப்பு இருந்தால் இருக்கலாம்னு தான் தோணுது. ஏன்னா லாக்கி ஃபோகஸன் ரன்ஸுக்கும் போகிறார், விக்கெட் எடுக்கவும் சிரமப்பட்டிருக்கார், இன்ஜுரி ஒரு பக்கம் கன்சர்னாகவும் இருக்கிறதுனால இந்த ஒரு விஷயத்த பண்ணணும் நினைக்கலாம். ஸோ அதர்வைஸ் இந்தியன் பேட்ஸ்மென்ஸு மற்ற அவுட்புட்ஸ் எல்லாம் நல்லா தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக ரிங்கு சிங், நிதிஷ் ராணா ஃபார்முக்குள்ளே வந்திருக்குது. வெங்கடேஷர் போன மேட்ச் சரியாக விளையாடலைனாலும் அதுக்கு முதல் மேட்ச் பெரிய இன்னிங்ஸ் கொடுத்தது. ஜெகதீஷன் குயிக் ஸ்டார்ட் அப்படின்றது போன மேட்ச்சில் கொடுத்தது. ஓவராலாக நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதனால் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் 11ல் பெரிய மாற்றங்கள் செய்ய மாட்டாங்க அப்படின்னு தான் தோணுது. இந்த ஓவர்சீஸ் பிளேயர் ஒரு இடத்துல கன்சர்னாக இருக்காங்க, ஆனால் அவங்கள மாற்றம் செய்வாங்கன்னு கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஆன் டைமில் பார்த்துக்கலாம். சுயாஸ் சர்மாவை இம்பாக்டுக்காக யோசிப்பாங்க. வெங்கடேசைய சுயாஸ் சர்மா இவங்க ரெண்டு பேர்த்துக்கு இடையில் இந்த ஸ்டாப் இருக்கும். பேட்டிங் பேஸில் யோசிக்கும்போது ஃபஸ்ட் பேட்டிங்காக இருந்தால் வெங்கடேசையர் இருப்பார். பவுலிங்கில் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட் பவுலிங்காக இருந்தால் சுயா சர்மா இருப்பார். இந்த ஸ்டாப் எதிர்பார்க்கணும். மும்பை இந்தியன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அதே லெவனோட போகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகம். ஜோஃப்ரா ஆர்ச்சரை இன்னைக்கு உள்ளே கொண்டு வரணும்னு நினைப்பாங்களா? மெரிடிட் நல்ல பவுலிங் கொடுத்தாரு, பேக் ஹேண்ட் ஆஃப் நல்ல பவுலிங்கு. டிம் டேவிட் அண்ட் கம்ரான் கிரீன் ஃபினிஷிங்கில் நல்லா இருக்காங்க. குறிப்பாக ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் கம்ரான் கிரீனில் கொடுக்க முடியுது. இந்த மாதிரி விஷயங்களை யோசித்து இந்த 4 ஓவர்சீஸ் தொடர்றதுக்கான வாய்ப்பு அப்படின்ற இடத்துல ஜோஃப்ரா ஆர்ச்சருக்கான வாய்ப்பு இல்லை. குமார் கார்த்திகேயாவை யோசிப்பாங்களா? ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னர், சில லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க, அனாத்தராக்ஸ் ஆர்த்தராக்ஸ் அப்படின்ற மாதிரி மாற்றி வீசக்கூடிய குமார் கார்த்திகேயாவுக்கான வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு பார்க்கணும். நெகல் வதேரா பாசிபிளாக இம்பாக்டுக்காக யோசிப்பாங்க, இம்பாக்ட் பிளேயராக வச்சுக்கிறதுக்கு. அண்ட் ஒரு ஓவர்சீஸ் பவுலரை தள்ளிட்டு நிலையம் ரெடிட்டாக இருக்கலாம், இல்லை பேக் ஹேண்ட் ஆஃபாக இருக்கலாம். இவங்க ரெண்டு பேர்த்தில் யாரையாவது வெளியில் பேட்டிங் பேஸில் யோசிக்கும்போது நெகல் வதேரா உள்ளே வந்துடுவார், இவங்கள யாராவது ஒருத்தர் வெளியில் போயிடுவார். பவுலிங் பேஸில் யோசிக்கும்போது கண்டிப்பாக இவங்க உள்ளே இருந்துட்டு இருப்பாங்க. நெகல் வதேரா செகண்ட் ஹாஃபில் உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா நெகல் வதேரா பொறுத்த வரைக்கும் நல்ல பேட்டிங், குயிக் ஹிட்டிங் அப்படின்றதையும் ஃபினிஷிங் அப்படின்றதையும் நல்லாவே கொடுக்க முடியுது. ஒரு பதட்டம் இல்லாத விளையாட்டை அவர்கிட்ட பார்க்க முடியுது அப்படின்றதுனால மும்பை இந்தியன்ஸ் இந்த வகையில் இம்பாக்டாக கன்சிடர் பண்ணுவாங்க. வான்கடி ஸ்டேடியம் மும்பையில் தான் இந்த மேட்ச் நடக்க போகுது. 105 மேட்ச் இங்கே விளையாண்டுருக்காங்க. அதில் 48-57 அப்படின்ற மாதிரி பேட் வச்சு சேசிங்க்கு ரிசல்ட் கிடச்சிருக்கு. சேசிங் ப்ரிஃபரபிள், இந்த நம்பர்ஸ் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் எல்லாம் கண்டிப்பாக கிடையாது. சேசிங் ப்ரிஃபரபிள், நல்ல டீம் ஜெயிக்கலாம் அப்படின்றது இருக்குது. 167 ஆவரேஜ் அப்படிங்கும்போது டீசெண்டான பேட்டிங் ட்ராக் அப்படின்னே சொல்லிடலாம். 105 மேட்சுக்கு 167 வந்து ஆவரேஜுங்கும் போது கண்டிப்பாக நல்ல பேட்டிங் ட்ராக்கு. அண்ட் மும்பை பொதுவாகவே சேசிங் ட்ராக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே டியூ ஃபேக்டரும் ஒரு கன்சிடரபுளாக இருக்குது. ஹையஸ்ட் ஸ்கோராக 235 ஆர்சிபி அடிச்சிருக்காங்க. லோயஸ்ட் வந்து 67/10 அப்படிங்கிற மாதிரி KKR அடிச்சிருக்காங்க. இங்கே எதிர்பார்க்குற ஸ்கோர் ரெண்டு பக்கமே பார்த்தீங்கன்னா ஹிட்டிங் பேஸில் மிடில் நிறைய பேர் நல்லா இருக்காங்க. அண்ட் டாப் ஆர்டரில் ஸ்டெபிலிட்டி கொடுக்குற பேட்ஸ்மென்ஸும் இருக்காங்க. ஸோ அந்த வகையில் ஒரு 180 ரேஞ்ச் எதிர்பார்க்குற மாதிரி ட்ராக் ஆகி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்டு கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மும்பை இந்தியன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மும்பை இந்தியன்ஸு இந்த டாப் ஆர்டர் கொஞ்சம் கன்சர்னாக இருந்தாங்க. அதில் கொஞ்சம் கம்பேக் வந்துட்ட மாதிரி இருக்குது. ரோஹித் சர்மா, இஷான் கிஷான் இவங்கெல்லாம் ஃபார்முக்கு வந்தது போன மேட்சை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பெட்டராக ஃபீல் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ அந்த வகையில் ஓகேன்னு ஃபீல் பண்ணலாம். KKR அப்படின்ற வகையிலையும் இந்த டாப் ஆர்டர் கொலாப்ஸ் இருந்தது. அந்த வகையில்
வெங்கடேஷ் ஐயரோட ஃபார்மு, நிதிஷ் ராணா ஓரளவுக்கு ஹிட்டிங்கோடு இருக்குது, ஜெகதீஷன் போன மேட்ச் டச்சுக்கு வந்தது, ஓரளவு அங்கேயுமே ஓகேவா ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது. அண்டு அதனால் இங்கே ஸ்கோர் பேஸில் 180 அப்படின்றது ஓரளவுக்கு எதிர்பார்க்குற மாதிரி தான் இருக்குது. இருந்தால் கூட கொல்கத்தாவோட வீக்னஸ், இந்த பேட்ஸ்மென்ஸோட வீக்னஸ்ங்கிறது ஷார்ட் பால் இருக்குது. ஸோ இந்த ஷார்ட் பால் வீக்னஸ் அப்படிங்கிறத மும்பை இந்தியன்ஸோட பவுலர்ஸ் பயன்படுத்திக்க பார்ப்பாங்க. குறிப்பாக பேக் அண்ட் ஆஃப் அண்டு ரிலே மெரிடித்து எக்ஸ்ட்ரா பேஸ் அண்டு ஷார்ட் பால் வீசக்கூடிய ஒரு விஷயத்தை பண்ணலாம். ஒரு சைடு பவுண்ட்ரி சின்னது பெருசு அப்படின்னா டெஃபினட்டாக அதை பயன்படுத்தி ஒரு வெப்பனாக கொண்டு வர பார்ப்பாங்க. ஏன்னா இந்தியன் பேட்ஸ்மென்ஸ் நிறைய பேர் டாப் ஆர்டரில் இருக்காங்க, அவங்க எல்லாருக்குமே ஷார்ட் பால் அப்படிங்கிறது ப்ராப்ளமாக இருக்கும். அதனால தான் கேகேஆர் இதுக்கு முன்னாடி சீசன் எவ்ரி சீசன் இந்த டாப் ஆர்டரில் இந்தியன் பேட்ஸ்மென்ஸை நிறைய வச்சு பார்த்துருக்கோம். அங்கே எல்லாமே ஷார்ட் பாலை பயன்படுத்தி விக்கெட்ஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க அப்படின்றது இருக்குது. ஸோ அந்த வகையில் மும்பை பவுலர்ஸு அந்த இடத்த பயன்படுத்தலாம். அண்டு இந்த சைடு அப்படின்னு பார்க்கும்போது டெஃபினட்டாக ஷார்ட் பாலில் சர்மாவோ இஷான் கிஷானோ அந்தளவுக்குலாம் கிடையாது, ப்ராப்ளம் இல்லாத பேட்ஸ்மென்ஸாக தான் இது வரைக்கும் இருந்திருக்காங்க, அப்படியே தொடர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. நாகராயன் ஜெகதீஷன் பொறுத்த வரைக்கும் டொமஸ்டிக்கில் நல்ல சீசன் இருக்கிறதுனால போன மேட்ச் ஓரளவுக்கு டச்சில் கிடச்சதுனால இன்றைக்கி கொஞ்சம் பெட்டர் அவுட் புட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். அண்டு ரஹமுல்லா குர்பாஸை பொறுத்த வரைக்கும் குயிக் மோடு தான், அந்தளவுக்கு கிரேட்டாக பார்க்க முடியாது. ஸோ வெங்கடேஷ் ஐயரை பொறுத்த வரைக்கும் சில நேரங்களில் இன்னிங்ஸ் பில்ட் ஆனால் ஓகே, பட் அவரும் ஷார்ட் பாலில் அவுட் ஆக வாய்ப்பு இருக்குது. நிதிஷ் ராணா ஓரளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக வந்திருக்கார், இன்னிங்ஸை பெருசாக எடுத்துகிட்டு போக முடியும். ரிங்கு சிங்கோட ஃபினிஷிங் எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்கும், அவருக்கு ஒரு பக்கம் பவர் ஜென்ரேட் ஆகுது அப்படிங்கிற அளவுக்கு சூப்பராக விளையாண்டார். போன மேட்ச் கூட ஒரு 50 அடிச்சிட்டாரு. ரசலை பொறுத்த வரைக்கும் கிரேட் பேட்டிங் டிஸ்பிளே ஷோ பண்ணல. சத்தூர் தாக்கூர் இன்றைக்கி கொஞ்சம் பெட்டர் பவுலிங் கொடுப்பாங்களா, ஏன்னா போன மேட்ச் பொறுத்த வரைக்கும் பவுலிங் அந்தளவுக்கு கொடுக்கல அப்படின்றது இருக்குது. சுனில் நரேனோட பவுலிங் சூப்பராக இருந்துட்டுருக்கு, வருண் சக்கரவர்த்தியோட பவுலிங் நல்லா இருக்குது, பட் இந்த கண்டிஷனுக்கு எப்படி வீசுவார் கேகேஆர் கண்டிஷன் அப்படிங்கிற அந்த மாதிரி இடத்துல கண்டிப்பாக நல்ல பவுலராக தெரிகிறாரு கொல்கத்தாவில். பட் அதர் தென் கொல்கத்தா அப்படிங்கும்போது கொஞ்சம் ட்ரபிள் பண்ணுற மாதிரி இருக்குது பவுலிங் பேஸில். லாக்கி உமேஷ் யாதவ் இனிஷியல் பேஸில் எப்படி வீசுவாங்க, எக்ஸ்ட்ரா பேஸு டாப் ஆர்டரில் இருக்கிற மும்பை இந்தியன்ஸை டிஸ்டர்ப் பண்ணுமா அப்படின்னு பார்க்கணும். அண்ட் மும்பை இந்தியன்ஸ்னு பார்க்கும்போது ரோஹித் சர்மா பிகினிங்ஸ் விளையாட முடியும், இஷாங் கிஷன் விளையாட முடியும், திலக் வர்மா அந்த டீமோட பெஸ்ட் பேட்ஸ்மேனாக இப்போதைக்கு தோன்றார். மற்ற எல்லாருமே நல்லா விளையாடுவாங்க, இவரை விட ரொம்ப பெட்டரான பேட்ஸ்மென்ஸ் எல்லாம் இருக்காங்க. நம்பர் பேஸில் டாப்பில் இருக்க ரோஹித், இஷான் அண்ட் சூர்யாலாம் இருக்காங்க, கூடவே கம்ரான் கிரீன் டிம் டேவிட் இவங்கெல்லாம் இருக்காங்க. ஆனால் ஃபார்ம் பேஸில் டச் பேஸில் ரொம்பவே சூப்பராக இருக்குது திலக் வர்மாவை தான் சொல்லணும். அண்டு ரித்திக் ஸ்ரோகின் இன்னைக்கு கொஞ்சம் இம்பார்ட்டண்டாக இருக்கலாம், சில லெஃப்ட் ஹேண்டர்ஸ் மிடில் இருக்கிற இடத்துல இவரோட ஆஃப் பிரேக் பவுலிங்கை பயன்படுத்த பார்க்கணும். ஃபியூச்சாவோட அந்த கூக்லி பால்ஸ் எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். கண்டிப்பாக ஒரு பக்கம் ஷார்ட் பால் டிஸ்டர்ப் பண்ணுற இடத்துல அவங்கள கொஞ்சம் டச் பண்ணாமல் ஓகேவாக விளையாண்டுட்டு ஃபியூச்சாவெலாம் ஹித்திக் சொகின்னை டேக் ஓவர் பண்ண பார்ப்பாங்க. அந்த இடத்துல இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் அதிகமான விக்கெட்ஸ் விழ வாய்ப்பு மும்பை இந்தியன்ஸ் பொறுத்த வரைக்கும். இந்த இடத்துல இவங்க ரெண்டு பேர்த்தையும் கன்சிடர் பண்ணணும். மேட்சோட ஃப்ளோ அப்படின்னு பார்க்கும்போது இனிஷியல் ஓவர் உமேஷ் அண்ட் லாக்கி ஃபோக்கஸனோட ஸ்டார்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. டீம் சவுதி இருந்தால் டீம் சவுதி ஆப்வியஸாக நியூ பால் ஸ்விங் அபிலிட்டி இருக்கிறவர், அதில் பிரச்சனையே கிடையாது. பாசிபிளாக இன்றைக்கி ரசலுக்கான ஓவர்ஸ் நிறைய கிடைக்காதுன்னு தான் தோணுது. சர்தூர் தாக்கூர் கொஞ்சம் அதிகமான ஓவர்ஸ் வீசலாம். சர்தூரை பொறுத்த வரைக்கும் சூப்பரான ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற அந்த இடத்துல நிதிஷ்ரானா ஏதோ ஒரு தவறு பண்ணுற ஒரு ஃபீல் இருக்குது. ஏன்னா சர்தூர் தாக்கூருக்கான அந்த நிறைய போலிங் கொடுத்தே ஆகணும், அப்போ தான் அவரோட கான்ஃபிடன்ட் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். கொல்கத்தா நைட் ரைடர்ஸுக்கு ஒரு ஃபினிஷர் செட் ஆகிருக்கார் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஆண்ட்ரு ரசல் ஒரு பக்கம் பேட்டிங்கில் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கும்போது சத்து தாக்கூருக்கும் ஓவர் கொடுக்கலாம், பார்க்கலாம் இன்றைக்கி என்ன பண்ணுவாங்க அப்படின்ட்டு. சுனில் அண்டு வருண் சக்கரவர்த்தி ஸ்பின்னில் ரொம்பவே கலக்கிறாங்க, பட் பார்க்கணும் வருண் அவையில் எப்படி விளையாடுறாரு அப்படின்ட்டு. பட் சுனிலை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து அந்த ஒரு விஷயத்தை நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கார் பவுலிங் பேஸில், அட்லீஸ்ட் எக்கனாமி லெவலாவது கிரேட்டாக அவுட் புட் கொடுத்துட முடியும் அப்படின்றது இருக்குது. மும்பை இந்தியன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இனிஷியல் பேஸில் மெரடிட் பேக் அண்ட் ஆஃப் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. அர்ஷத் கான் நியூ பால் எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குல, ஒரு லெஃப்ட் ஆர்ம் மீடியம் பேஸ் அப்படின்ற அந்த இடத்துல. அண்டு ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் டாப் ஆர்டரில் இருக்காங்க, குறிப்பாக இந்தியன் அண்ட் ஏஷியன் பேட்ஸ்மென்ஸ் அப்படின்ற அந்த இடத்துல ஒரு அர்ஷத் கான் பவுலிங் எதிர்பார்க்கலாம். ரித்திக் சொகின் பியூஷ் சாவ்லாவோட பவுலிங் மிடில் ஓவர்ஸில் கம்ரான் கிரீனோட பவுலிங் அப்பப்போ வந்து போகும் அப்படின்னு மாதிரி எதிர்பார்க்கலாம். இப்போ அர்ஷத் கானோட ஓவர் கொஞ்சம் குறைவும் வாய்ப்பு இருக்குது, மைண்ட் பண்ணிக்கோங்க. இங்கே அர்ஷத்கான் ஓவர் போடாமல் இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கெல்லாம் அதையும் மைண்ட் பண்ணிக்கிறோம். ஏன்னா இங்கே மெரிடிட்டு பேக் அண்ட் ஆஃப் ப்ரைம் பவுலராக யோசித்து நிறைய ஓவர் கொடுப்பாங்க. அதே மாதிரி பியூஷ் சாவ்லா விக்கெட் டேக்கிங்குள்ளே இருந்துகிட்டு இருக்கனால அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்லேயும் அவருக்கும் அதிகமாக ஓவர் இருக்கும். ரித்திக் சொகின்னு மேட்சப் பேஸில் மிடில் லெஃப்ட் ஹேண்டர்ஸாக இருக்கிறதுனால அங்கே போலிங் அப்படின்றது எதிர்பார்க்கலாம். அப்போ வந்துட்டு
கம்ரான் கிரீன் அண்ட் அர்ஷத் கான் இவங்களோட ஓவர்ஸ் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணிப்பாங்க அப்படின்னு தோணுது. சுனில் நரேன் ஃபோகஸன் அண்டு வருண் சக்கரவர்த்தியோட அதிகமான ஓவர்ஸ் இருக்கலாம். பியூஷ் சாவ்லா பேக் அண்ட் ஆஃப் அண்டு மிரடித்தோட அதிகமான ஓவர்ஸ் இருக்கும். சதுர் தாக்கூர் அண்ட் லாக்கி ஃபோகஸன் ஸ்லாகில் எதிர்பார்க்கலாம். ஃபேங் அண்ட் அப் அண்டு ரிலே மிரடித்தோட ஓவர்ஸை ஸ்லாகில் எதிர்பார்க்கலாம். உமேஷ் யாதவ் லாக்கி ஃபோகஸன் ஜிஎல்பிக்கு கன்சிடர் பண்ணணும் கண்டிப்பாக. இதுக்கு முன்னாடி கண்டிஷன் வேறு, மும்பை கண்டிஷன் அப்படின்னு வரும்போது பேசர் ஸ்பின்னர் அண்ட் பேட்ஸ்மென்ஸ் எல்லா டைப் ஆஃப் அவைலபிலிட்டியும் எல்லாத்துக்கும் சப்போர்ட் அப்படின்ற பேஸில் காமனாக கிடைக்கும். ஸோ அந்த பேஸில் யோசிக்கும் போது இன்றைக்கி கொஞ்சம் பெட்டர் அவுட் புட் கூட உமேஷ் அண்டு லாக்கி ஃபர்கசன்ட்டை வந்து எதிர்பார்க்கலாம். ரித்திக் ஸ்வகின் அண்டு ரிலே மெரடிட்டை கன்சிடர் பண்ணணும். ரிலே மெரடிட் போன மேட்ச் வந்தார், அந்த பாயிண்ட் பேஸில் கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுனால அதிகமாக கன்சிடர் பண்ணாமல் இருக்காங்க. பட் கண்டிப்பாக குவாலிட்டியான பவுலிங் கொடுக்க முடியும். ஆண்ட்ரூ ரசல், ரோஹித் சர்மா அண்டு இஷான் கிஷான் இவங்களாம் அதிகமாக கேப்டனாக முயற்சி பண்ணியிருக்காங்க. ரசலை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி தொடர்ந்து போல் பண்ணுவாரா அப்படின்றது டவுட் தான். பட் ரோஹித்தை பொறுத்த வரைக்கும் இந்த கண்டிஷனுக்கு இனிஷியல் பேஸில் கொஞ்சம் கஷ்டப்பட தான் வாய்ப்பு இருக்குது. அவ்வளோ எளிது கிடையாது மும்பை கண்டிஷன் இனிஷியல் பேட்ஸ்மேன்ஸுக்கு. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் நம்ம ரோஹித் சர்மா மும்பையில் பெஸ்ட்டாக இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணமாக இருக்குது. ஏன்னா இனிஷியல் பேஸில் அவ்வளோ எளிதாக நிற்க முடியாது, ஸ்விங் கொஞ்சம் கிடைக்கும் அப்படின்ற அந்த பேஸில். இஷான் கிஷான் க்ளவருக்கு அடிஷனலாக இருக்கனால ஒரு சின்ன கன்சிடராக இருக்கலாம். பட் அந்தளவுக்கு கான்ஃபிடென்ட் இஷான் கிஷானை இப்போ பார்க்க முடியல. கம்ரான் கிரீன், ஜேசன் பேகண்டாஃப், மெரிடிட் இவங்கெல்லாம் கன்சிடரபிள். ஒரு எக்ஸ்ட்ரா பேஸு அண்டு போன்ஸு ஷார்ட் பால் அப்படின்ற விஷயத்தை யூஸ் பண்ணி பேகண்டாஃப் அண்ட் மெரிடிட் வந்து அதிகமான விக்கெட்ஸ் எடுக்க முடியும். கம்ரான் கிரீனை பொறுத்த வரைக்கும் ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து இன்றைக்கி அவுட்புட் கொடுப்பாரான்னு பார்க்கணும். அதனால் கம்ரான் கிரீன் அண்ட் மெரிடிட்டை கேப்டன் இஸ் கேப்டன் ரேஞ்சுக்கு முயற்சி பண்ணி பார்க்கலாம். விக்கெட்ஸு, ஸோ விக்கெட்ஸ் எடுக்க தான் கம்ரான் கிரீன் கஷ்டப்பட்டுருக்கா. ஆனால் பேட்டிங் பேஸில் ஓரளவுக்கு அவுட்புட் கொடுத்தாவே நல்ல பாயிண்ட் எடுத்து கொடுக்க முடியுங்கிறதுனால ஜிஎல் கன்சிடரேஷனில் இவங்க ரெண்டு பேர்த்தையும் வைங்க, கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணுங்கள். குபேரா ஃபேண்டசி கிளாசிக் ஃபார்மெட்டில் இன்றைக்கி வந்து 50,000 கிவ்அவே கொடுத்துருக்காங்க. ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிக்கலாம், 4 டீம்ஸ் வரைக்கும் ஜாயின் பண்ண முடியும். சில ஆப்ஸு கிவ்அவே கொடுத்தா கூட சிங்கிள் டீம் ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். உங்கள் வாய்ப்பு அதிகமாக இருக்குது, 4 டீம் வரைக்கும் உங்களால் கிரியேட் பண்ண முடியும். கண்டிப்பாக ஜாயின் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அண்டு டியோ ஆப்ஷன் இருக்குது. டியோ ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் சூப்பரான ஒரு விஷயம், 5 பிளேயர்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதில் பர்டிகுலராக இந்த பிளேயர் பெஸ்ட்டாக இருப்பாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணும்போது அந்த இடத்துல யோசித்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இங்கே ரோஹித் சர்மா, திலக் வர்மா, இஷான் கிஷான், மெரிடிட் அண்டு வருண் சக்கரவர்த்தின்னு யோசிக்கும் போது ரோஹித் இனிஷியல் பேஸில் கொஞ்சம் கஷ்டப்படுறார் அப்படின்ற இடத்துல அவரை கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். இஷான் கிஷான் இன்னிங்ஸை ஓரளவுக்கு பில்ட் பண்ண முடியும், சில நேரங்களில் ஃபெயிலியர் அப்படின்றத கொடுத்துட்ருக்கார். ஓவராலாக மும்பை ட்ராக் அப்படின்ற அந்த இடத்துல பார்க்கும்போது திலக் வர்மா மிடில் இருக்கார், பாசிபிளாக ஒன் டவுன் அப்படின்ற அந்த ஸ்டேஜில் இறங்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்ற வகையில் இருக்குது. இருந்தாலுமே அவரோட அந்த பொசிஷன் கன்ஃபார்ம் ஆகலாதனால அவரை எடுக்கலாமா வேணாமா அப்படின்ற டவுட் வருது. இதனால் மெரிடிட் வந்து இந்த ஆப்ஷன், இந்த 5 ஆப்ஷனில் பெஸ்ட்டாக நாம் யோசிக்கலாம், ஓரளவுக்கு ட்ரை பண்ணலாம். இந்த டியோ ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் கான்ஃபிடென்ட் உங்களுக்கு தெளிவாக இருந்தால் மட்டும் முயற்சி பண்ணுங்கள், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். எனக்கு கான்ஃபிடென்ட்லாம் அந்தளவுக்கு இந்த இதில் இந்த குரூப்பில் எனக்கு ப்ராப்ளமாக இருக்குன்னா அந்த குரூப்பை ட்ரை பண்ணாமல் இருங்க, வேற ஒரு குரூப்பை ட்ரை பண்ணும். ஸோ அப்போ தான் வந்து நம்ம வின்னிங் பாசிபிலிட்டி அதிகப்படுத்திக்க முடியும். கான்ஃபிடன்ட் லெவல் டவுனாக இருக்கும்போது முயற்சியே பண்ணாமல் கூட அந்த மேட்சை ஸ்கிப் பண்ணி கூட அடுத்த மேட்சுக்கு போய்க்கலாம். ஏன்னா மேட்ச் அடுத்தடுத்து வந்துக்கிட்டு தான் இருக்குது. குவிண்டோ இன்னொரு ஆப்ஷன், இதுவுமே பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டாக் வாங்குற மாதிரி தான், எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணுமோ பர்ச்சேஸ் பண்ணி பர்டிகுலர் மேலே பிளேயர் மேலே பெட் பண்ணோன்னா வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு அதிகப்படுத்திக்க முடியும். டியோ ஆப்ஷன் மாதிரி தான், 5 பிளேயரில் ஒரு பிளேயரை பெட் பண்ணலாம், இல்லை 2 பிளேயர் பெட் பண்ணால் கூட பண்ணி நம்ம வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகப்படுத்திக்கலாம். டீமை கிரியேட் பண்ணுறேன் இப்போ. விக்கெட் கீப்பர் இஷான் கிஷான் கொஞ்சம் பெட்டர் ஆப்ஷன், குர்பாஸ் பார்க்கலாம். குர்பாஸ் இன்றைக்கி இருக்காரா, ஜேசன் ராய் வராரா அப்படின்ற இடத்துல அண்ட் நாராயண் ஜெகதீசன் பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன ஸ்டெபிலிட்டி கொடுக்க முடியுது. பட் ஸ்டில் ஒரு விஷயம் யோசிக்கணும், அவர் நிறைய சென்னையில் ப்ராக்டிஸ் ஆகிருப்பார், மும்பை மாதிரி எக்ஸ்ட்ரா பேஸ் பவுன்ஸ் இருக்கிற இடத்துல எப்படி மேனேஜ் பண்ணி விளையாடுவார் அப்படின்ற இடத்துல யோசிக்கிற மாதிரி இருக்குது. இஷான் கிஷான் அந்த வகையில் பெட்டராக ஃபீல் பண்ணலாம். பேட்டிங் அப்படின்ற வகையில் ரோஹித் சர்மா ஓகே, போன மேட்ச்சு கம்பேக் கொடுத்துருக்காரு. சூர்யா நல்ல சாய்ஸு, ராணா நல்ல சாய்ஸாக பார்க்குறேன். டிம் டேவிட் ரொம்ப லேட்டாக வராரு, ஓகே ரோஹித் எனக்கு இங்கே கான்ஃபிடென்ட்டாக வைக்க முடியல அப்படின்னா திலக் வர்மா மேலே போகலாம், தப்பே கிடையாது. அண்டு ஆல்ரவுண்டர் அப்படின்ற இடத்துல சுனில் நரேன், தாக்கூருக்கான ஓவர் கிடைக்குமா, போன மேட்ச்சை பார்க்கும்போது ஒரு சின்ன பயம் வருது. கிரீன் ஆப்வியஸாக நல்ல சாய்ஸு, டேவிட் வீஸை இருக்காரான்னு பார்த்தோமா, இருந்தால் கண்டிப்பாக ஒரு டீசன்ட் சாய்ஸ், டவுட்டே இல்லை. அண்ட் தாக்கூர் பார்த்துக்கலாம், பவுலிங் பேஸில் சவுத்தியா இல்லை ஃபோகஸ்னா அப்படின்ற இடத்துல யார் இருந்தாலும் கண்டிப்பாக எடுத்துக்கலாம்.
உமேஷ் யாதவ் இன்னைக்கு கம்பேக் கொடுப்பாரான்னு பார்க்கலாம். பியூ சாவ்லா, பேங்க் அண்ட் ரஃப், மெரிடிட் அப்படின்ற மாதிரி இந்த சாய்ஸு. ஸோ ஒன் மோர் அப்படிங்கிற இடத்துல சுயா சர்மா நல்லா தான் வீசிட்டு இருக்கார். இப்போ நான் தாக்கூருக்கு போகலான்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா டெத் ஓவரில் ஓகேவாகவும் ஃபீல் பண்ணலாம், அதே நேரத்தில் ஓரளவுக்கு நல்ல அவுட் புட் கொடுக்குற பேட்ஸ்மனாகவும் பார்க்குறோம். ஸோ அந்த வகையில் அவங்க அவரை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். கேப்டன் ஒன் செகண்ட் க்ரீனுக்கு போகிறேன். ஒரு சேஃப் சாய்ஸ் அப்படிங்கிற ஆங்கிள் தான். கண்டிப்பாக நீங்கள் ரிஸ்க் எடுக்கலாம், வேறு யாராவது முயற்சி பண்ணலாம். ஏன்னா க்ரீனை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து அந்தளவுக்குலாம் பெஸ்ட்டான அவுட் புட்லாம் கொடுக்கறதில்ல. இருந்தால் கூட நான் கன்சர்னாக வச்சுருக்கேன்னா போலிங் இருக்கிற டாப் ஆர்டர்லேயும் வராரு. ஓரளவுக்கு பேட்டிங்கில் சின்ன அவுட் புட்டு, போலிங்கில் ஒரு விக்கெட் ரெண்டு விக்கெட் அப்படின்றது நமக்கு சேஃபாக இருக்குங்கிறதுக்காக நான் முயற்சி பண்ணியிருக்கேன். எஸ்எல் பொறுத்த வரைக்கும் இந்த முயற்சி ஓகேவாக தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஜிஎலுக்கு ட்ரை பண்ணும்போது டெஃபினட்டாக இந்த ட்ராக்குக்கு ஓரளவுக்கு பேட்ஸ்மென்ஸ் நல்லா அவுட் புட் கொடுக்க முடியும். சில நேரத்தில் எக்ஸ்ட்ரா பேஸ் வீசி இந்த ஷார்ட் பால் போடுற போலர்ஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பேங்க் அண்ட் டஃப் அண்ட் மெரிடிட் மாதிரி ஆட்கள் அவுட் புட் கொடுத்துடலாம். ஸோ இவங்களெல்லாம் கொஞ்சம் முயற்சி பண்ணலாம். பட் சேஃபர் ஆப்ஷனாக க்ரீனை கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்கேன். அண்ட் வைஸ் கேப்டனை பொறுத்தவரை இஷான் கிஷான் க்ளோவர்க்கில் பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்குறார் அப்படிங்கிற அந்த ஆங்கிள் யோசிக்கலாம். இன்றைக்கி நான் மெரிடிட்டுக்கே மறுபடியும் போகிறேன். சேவ் பண்ணிக்கிறேன். டீம் பாருங்கள், இங்கே டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது தான் நம்மளோட மெயின் மோட்டோ. அதை பேஸ் பண்ணி உங்களோட ஓன் டீமை க்ரியேட் பண்ண பாருங்கள். அது உங்களுக்கு சக்ஸஸ் நிறைய கொடுக்க வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.